இந்திய வரலாற்றையே மாற்றியமைத்த மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற வழக்கறிஞர்களின் பாதையில் இன்றும் நீதிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம். நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கடா. போலீஸ்ல இருந்து இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா? நான் வரேன். சரிப்பா, வண்டி எடுப்பா. மாவன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ராமூர்த்தி, 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 பார்வதி, டேய் மது, நம்ம ராமூர்த்தி கொலைக்கேசில அந்த கொலைகாரனுக்கு ஆதரவு ஆஜராகப்படுறது யார் தெரியுமா? வக்கீல் பிரம்மானந்தா. பிரம்மானந்தது பிரம்மானந்தாவது, செத்து போனவன் அப்பாவே கொலை நேரில் பார்த்துருக்காரு. போடா முட்டால், பிரம்மானந்தா வேணா சாதாரண லட்சியா? தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் கிரிமினல் லாயர் ஆவன். காசை விட்டு தெரிஞ்ச போதும், கடவுளே சாட்சிக்கு வந்தாலும் உனக்கு தெரிஞ்சு வந்துருமா? வாழ்க்கையை செத்து போச்சியா? என் மூணு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமா போச்சியா? இந்த சண்டாத பாவிய சும்மா விடக்கூடாது. இவன் தான் கொலகாரன், இவன் தான் கொலகாரன் ஐயா. மிஸ்டர் சிவராமன், டென்ஷன் ஆகப்படாது. இவா தானே உன் பிள்ளை கொலை பண்ணது? ஆமா, இவன் தான் கொலகாரன். நன்னா பாத்து சொல்லுங்க. எனக்கு நல்லா தெரியும், இதே கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை. இன்னும் சொல்றேன் சார், மறுபடியும் சொல்றேன், என் மூணு பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், இவன் தான் கொலகாரன். சந்தேகம் ஒண்ணும் இல்லையே? சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த புள்ளையாண்டா யாரு? என்ன
அப்ப அவள் என்ன பண்றது? உமா புள்ளையாண்டான ரெண்டு பேரும் கொலை பண்ணல? தெரியல தெரியல, குருவா எடுத்து எல்லாம் தெளிவா எடுத்து வரானு. கொலை பண்ணவா போட்டிருந்த கருப்பு சட்டையை மட்டும் நான் இவர் பார்த்திருக்க, அவன் முகத்தை பார்க்கல. அது மட்டும் இல்ல, வரான புத்திர சோகம், புள்ளைய எழுந்துட்டார், ஒரே புள்ளையாண்டா, கொலை வர கண்ணால பார்த்துட்டார், கன்ஃபியூஷன், புத்தி கலங்கெடுத்தோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாது, குறுக்க பேசப்படாது. வயசா எடுத்தோம், பிரஷர் அதிகமாயி பிரைன் நார்மலா கட் ஆயிடுத்தோம். அதான் கருப்பு சட்டை போட்டவா எல்லாரையும் கொலகாரன்றார். நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், என்ன கொலகாரன்வார்? நீங்க போட்டிருக்க, உங்களை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கோர்ட்ல இருக்கிற வக்கீல் பூரா கருப்பு சட்டை போட்டிருக்கா, அவன் எல்லாம் கொலை பண்ணவாளா? சைலர் இவரான சந்தேகத்துக்கிடமான சாட்சியை வச்சுண்டு அவளை தண்டிக்கப்படாது. அதனால என் கட்சிக்கார விடுதலை பண்ணு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சாட்சி சந்தேகத்திற்கிடமான முறையில் இருப்பதால் அதை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்கிறேன். இதே கோபத்தோட நேரம் அந்த கொலகார ஆத்துக்கு போங்கோ, கத்தி எடுத்து சதக்குன்னு குத்துங்கோ, அதே கத்தியோட என்னண்டா வாங்கோ, 10 லட்சம் ரூபாய் பணத்தோட வாங்கோ, உண்மையும் காப்பாத்தி விட்டுற. மனுஷன கொண்டு தண்டா சட்டத்துல தண்டனை உண்டு,
அந்த போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. இது ஜெனரல் மேனேஜர் ஆர்டர்னு சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே. ஹலோ, ஐ வில் கால் யூ பேக். நாளைக்கு இன்டர்வியூக்கு எம்டி கூட வராரு சார். ஸோ மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் தேர். எஸ் சார். ஒன் மோர் திங், அந்த லவி மேனேஜர் என்ன மீட் பண்ண சொல்லுங்க. ஷூர் சார். கிரிக்கெட் பந்து தலையில் பட்டு பிரபல வக்கீல் பிரமானந்தம் மரணம். வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு முக்கியமான செய்தி. ஆமா, வக்கீல் செத்து போயிட்டாரு. என்ன விட எங்கேயோ அடிச்ச பந்து எப்படி கரெக்டா அவர் தலை வந்து படும்? டேய், இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா? கிரிமினல்ஸ்க்கா ஆஜராகிட்டு இருந்தாரு. எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு. விட அது எப்படி எங்கேயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தலை வந்து படும் கேக்குறேன். டேய், இதான் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோ. இது எப்படி போட்டா நெத்தியில படாதா? இது எப்படி படும்? ரத்தம். சாரிடா சூச, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடறா. இந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொடச்சியா? நடிச்சு போ, போய் டியூட்டி பாரு. போ. இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா, 10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் நடக்கிறது தானே. செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல்னு வச்சுக்கோ. இப்ப இது படம் இல்ல ரோசி, இத செங்கல்னு சொல்லி இது படம் இடத்துல பட்டுச்சு. ஜோக் அடிச்சுட்டு இருந்தேன். படாத இடங்கிறது இதுதானா? I'm
முதலாளி, வெளிநாட்டிலிருந்து வரப்போற உங்க பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க போறேன். ஐயோ, பார்த்தா அடையாளம் தெரியும்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். குடும்ப பாட்டு இருக்கு. அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா? ஹாய் டாடி. ஹாய் முதலாளி. ஏய் சொல்லாத டாடி. ஹாய் பேபி. என்னது இது? இல்ல உங்க பொண்ணு கூட வந்ததனால உங்க பிஏ நினைச்சேன். ஹாய், தேங்க் யூ. போலாம் முதலாளி. என்ன பொட்டி இது? இது அந்த பிகர் விட்டு போன பேட்டி. இதுக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்கு நினைக்கிறேன். Your attention please. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? என்னது இது? இங்க ஒரு பொமரிய நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்குது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சமாவது குலைக்கிறா பாரு. இன்டர்வியூக்கு இதெல்லாம் வருது. ஏய் குட்டி, அபவுட் அங்க பாரு, அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் வெளியே எங்கேயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம். முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் செல்லம்? முன்னாடி நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 எங்களுக்கு வந்து உட்கார்ந்து இருக்குது. வந்து பாருங்க. ஓவியமா? என்ன உலகம்? இங்க பாருங்க, உங்க பாப்பா பாத்தீங்களா? நம்ம லாரா மாதிரியே இல்ல, அச்சடிச்ச மாதிரியே இருக்காளேடா. அச்சடிக்கல முதலாளி, ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான். என்னடா சொல்ற? ஆமா, உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி, இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி. பேசாதேன்றியா? கூப்பிடுறியா முதலாளி? இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும். இல்ல இல்லடா, மொத்த கில்மாவும் இவளுக்கு தாண்டா. இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்மாவா? அவளுக்கும் அதே கில்மா தான் முதலாளி. காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? பாருங்க, இப்ப உலர ஆரம்பிச்சிட்டீங்க. உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும். டேய், நீ டாக்டர் மாத்திரபூத்தை போய் பாரு. எதுக்கு? உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா? மென்டல் மாதிரி பேசுறியாடா. டேய், ஏர்போர்ட்ல பாத்தியா லாரா, அவளும் இவளும் ஒத்தி தான்டா. ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க? நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன்? அப்படின்னா ஆசை, நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் அவளை இன்டர்வியூ குறை சொன்னேன். ஆஹா, ஒர்க்கர்ஸ் நடுவிலேயே ஒரு ஓனாய் போந்துருச்சு. ஓனர் இருக்கிறாங்களே, அவ தான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ வாய திறந்த உன் சீட்டு டர்ரு. முதலாளி, நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன், ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல, பேக் டோர் ஓபன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடு வேண்டா. ஆகா, இக்கட்டுல மாட்டிக்கிட்டேனே. முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரின நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டதே. முதல்ல கையில கால விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க. சீட்டு டர்ற. என்னது? அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு. அதை மாத்தி ஆமா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு சார், லாராங்கிறது தமிழ் பேர் தான். லாரா தமிழ் பேரா? என் அம்மா பேரு லாவண்யா, அப்பா பேரு ராஜேஷ். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன். பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்டு பண்பாடு. கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. சூசா வர்றேன்டா. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க? ஹோட்டல்ல? என்னது? சாரி, லண்டன்ல. இது என்ன கேணத்தனமா இருக்கு? இந்த சப்பலை பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல, இதுக்காக லண்டனுக்கு போணுமா? இவளுக்கு தான் அறிவு இல்ல, இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல. டேய், என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதா? வேலைக்கு வந்த பூசுல கழுத்துல கட்டுற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டின பையதானடா நீ. தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம்.
முதலாளி, இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டு நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான். இதை என்னால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மேடம் யாருன்ற உண்மை நான் இப்பயே போட்டு. பேக் டோர். ஓகே, உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன். வாட்? ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். குட் ஸ்பிரிட் சார். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ முதலாளி. தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஏய், என்ன அடிச்சலோ? என்னைக்கும் தில்லா இருப்ப, இன்னைக்கு ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? என்னாச்சுடா? நான் இங்க தொழில் பண்றது இந்த ஏரியாவில இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அதனால 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்க போறாங்களா? ஏய், இத பாரு, உன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது முன்ன மாதிரி சாதாரண மாவட்டம் இல்ல, மந்திரி. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? குப்பத்தொட்டியில போற பெட்டிஷன்ல 1000 பேர் போட்டாயேன்னா 5000 பேர் போட்டாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த இன்னைக்கு எழுத்து போடு. என்ன சார் கிழிச்சிட்டீங்க? உங்க டங்குவாரு கிழிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான். சரி, எத்தனை பேர் கையெழுத்து போட்டீங்க? மொத்தம் 127 பேர் கையெழுத்து போட்டுக்கோ. 127 பேர் கையெழுத்து போட்டீங்களா? நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வாரண்டோட போலீஸும் உருட்டு கட்டையோட குண்டர்களும் வருவாங்க. தொழில் நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லி பரவாயில்லையா? என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலையா? கையெழுத்து வாங்குறதெல்லாம் அந்த காலம், அந்த ஸ்டைல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது. இதை டீல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. மந்திரி தான்யா, மந்திரியே தான். இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாருமே பாத்தீங்கல்ல? இந்த அசிங்கத்தை நீங்க எல்லாருமே பாக்கணும். அதுக்கப்புறமாவது இந்த ஏரியாவுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் திருட மாதிரி இந்த டிராமாவே போட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இங்க நடந்ததை பார்த்ததுக்கு இத்தனை சாட்சிகள் இருக்காங்க. இது அத்தனையும் டிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பொறுப்பான போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்ற முறையில சரியான நடவடிக்கை நீங்க எடுக்கலனா அப்புறம் மேட்டர் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ண போறீங்க சார்? நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருப்போங்க சார். டேய், நான் உன இல்லாம பண்ணிரவேண்டா. மனசெல்லாம் கத்தாதீங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பேசாம கிளம்புங்க. கவனிச்சுக்கறேன்டா சார். வாங்க சார், புரியுங்க சார், ப்ளீஸ் புரியுங்க சார். வாங்க சார், லட்சுமண் கேர் பண்ணல. வெளியில வந்து நான் யாருங்கறத காட்டறேன்டா. வாங்க சார், இவரோட பவர் என்னங்கறத நான் காட்டறேன்டா. வெளியில வந்து காட்டறேன்டா. ஏய், ஹலோ. ஹாய். ஓ லாரா, ஐ அம் சாரி, ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. திட்டு ராஸ்கோ, திட்டு திட்டு திட்டு, நல்லா திட்டு. நீ என்ன வேணா திட்டலாம், ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு, இந்த காரியத்தை பண்றதுக்கு உன்னோட ஹேண்ட்பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க் யூ. ரைட், இந்த மாதிரி ஆளுங்கள எல்லாம் இப்படி தான் டீல் பண்ணனும். ஆமா, பெரிய கோடீஸ்வர பையன் இப்படி ரோட் ரோட ஆளுற? கோடி எல்லாம் போச்சுப்பா, இப்ப ரொம்ப சாதாரண கால் டாக்ஸி கம்பெனில சாதாரண மேனேஜரா வேலை செய்யறேன். என்ன சொல்ற? எல்லாம் காதல் தான், லவ் லவ். ஏ, உங்க அப்பாக்கு காதல்னா பிடிக்காதா? எங்க அப்பாக்கு காதல் பிடிக்கும், ஆனா என் காதலே பிடிக்கல. ஒருவேளை என் காதலி கோடீஸ்வரியா இருந்தா பிடிச்சிருக்குமோ என்னமோ. ஆனா ஒண்ணுப்பா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணமே தேவையில்ல. நல்ல பொண்ணு வேணும், எனக்கு நல்ல வைஃப் கிடைச்சிருக்கா. ஐ அம் வெரி ஹாப்பி. வீட்டுக்கு என் வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போறேன். மீட் யூ சம்டைம் லேட்டர், பை. நீ நீ வர்க் பண்றியா? ஏய், ஓட்டர் வர அப்புறம் நீ ஏன் வேலை செய்ற? நீ யாராவது லவ் பண்ணிட்டியா? நீ ஏன் இடிஞ்சு கீழே விழுந்து சுக்குநூறு ஆயிருவடா? என்ன மேட்டர்? மேட்டர் சொல்ல முடியலடா. பரவாயில்ல, சொல்லு.
சொன்னாயா மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா. இங்க பாரு, இவ மேனை மினுக்கிட்டு வந்தா இவளை பார்த்து சொல்லி விட்டுருவேன் நினைச்சியா? இந்த ரிஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவேன் பாக்குறியா? அதான் இந்த சூசைட் நடக்காது. இவ அழக பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம், ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழக பத்தி யாரு பேசுறதுன்னு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ, அவங்க உலகளை ரேஞ்சில இருக்கிறாங்களா? அவங்கள பத்தி அப்படிலாம் சொல்ல அழகியா இருந்தா எவ்வளவு தானே மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 ரூபாய் சம்பளம். இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்தரவு நிக்கணும். என்ன சத்தம் நீங்க பத்து நிமிஷமா இருந்தாலும் சரி, பத்து செகண்டா இருந்தாலும் சரி, பண்ணிச்சு விட்டுருவீங்களா? ஷட் அப். இங்க எல்லாருக்கும் ஒரே பிரின்சிபல் தான். மறுபடியும் நாளைக்கு லேட்டா வந்தீங்க, யூ வில் பி டிஸ்மிஸ். பல்லு போன காலத்துல உனக்கு இன்னும் சொல்லு போலையா? இதுக்கு மேல வாயை திறந்த வாக்கரிசி போட்டுருவேன். முன்னாய் உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிச்சுக்கிட்டு இருப்ப, இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கே, உன் வேலை யாரும் ஒப்பனா பாப்பான். இவ யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். இந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணு. எஸ் மேடம். சித்தார்த் ஜெனரல் மேனேஜர், நீங்க ரொம்ப கண்டிப்பானவர்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்வார். ஆனா ஓனரோட பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் நீங்க அடிப்பீங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. மை டாட்ஸ் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். எங்க அப்பாவோட சாய்ஸ் 100% ரைட்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ ரியலி லைக் யூ சித்தார்த். மேடம் சித்தார்த் ப்ளீஸ், ஐ லவ் யூ. மனது சிறு 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 மழை துளி விழுகிறதே.
தினசரி ராசி பலனும் இந்த தேதியில் காதல் வருமே என்று ஒரு பொழுதும் சொல்வதில்லை, இறங்குமே காதல் வந்து விடுமே. சிறு 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 மழை குழி விழுகிறதே விழுகிறதே, இருந்தும் சுட 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 இதயத்தில் வேக்கிறதே வேக்கிறதே. ஹாய் சித்தார்த். என்ன இங்க? இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே, அதான் வைஃப்க்கு புடவை எடுக்கிறதுக்காக வந்தேன். ஓ, many returns of the day. Thank you. வைஃப் இல்லையா? இல்ல இல்ல, சும்மா ஒரு த்ரில்லா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் தனியா வந்தேன். வாங்க அப்படியே டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்லை. Come on man. Thank you. ஹ? கார்ல போறானே?
அவன் எங்க போனாலும் அடிச்சு காலி பண்ணுங்கடா. அவர் உயிரை காப்பாத்திட்டோம், ஆனா கழுத்து நரம்புல பலமா வெட்டுப்பட்டிருக்கிறதுனால அவருடைய நரம்பு மண்டலம் முழுசா பாதிக்கப்பட்டிருக்கு. அவரால பார்க்க முடியும், நாம சொல்றதை புரிஞ்சுக்க முடியும், ஆனா பேசவோ நடக்கவோ ஏன் கைகால்களை கூட அசைக்க முடியாது. இனிமே வாழ்க்கை பூரா மத்தவங்க உதவியோட தான் அவர் வாழ வேண்டியது, வேற வழியே இல்லை. ஐ அம் சாரி சார். என்ன மேட்டர்? அந்த கால் டாக்ஸி மேனேஜர் விட்டுட்டீங்கல்ல, அது விஷயமா?
என்னத்தையா பெருசா விட்ட விட்டேன் இருக்கேன். பசி எடுக்கிறோம், சோத்தை வெட்டுறான், பண்ண இருக்கிறோம், நோட்டை வெட்டுறான், சக்கரை கசரம் கரும்பை வெட்டுறான், சாராய கசரம் போலீஸுக்கு மாமலை வெட்டுறான். இவ்வளவு எதுக்கு? அந்த காலத்துல ராஜாங்க குளத்தை வெட்டினாங்க, ஏரியை வெட்டினாங்க. இப்ப அரசாங்கமே ஆந்திரால இருந்து தண்ணி வரத்துக்கு காவா வெட்டின்னு இருக்காங்களாம். இத்தனை பேர் இவ்வளவு வெட்டி இருக்கும் போது நான் சும்மா சாம்பிள் வெட்டினது போய் பேசினு இருக்கே. அவன் ஒருத்தனை வெட்டினதுதான் உனக்கு தெரியும். உனக்கு தெரியாம எவ்வளவு பேர் வெட்டிருக்கேன் தெரியுமா? இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்சது வரல அளவு, தெரியாதது உலக அளவுன்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா. கூப்பிட ஸ்டேஷனுக்கு டென்ஷன் ஆகாதீங்கடா. நம்ம பவர் நம்ம இடத்துல காமிக்கூடாதா? அவங்க இடத்துல போய் காமிச்சாதான் நமக்கு பெருமை. நான் போய் டேஸ்ல காலை எடுத்து வச்சோன்னு டேஸ்னா கத்த போது போய் ஐயோ அம்மா அப்பா இதோ வர. நீ கண்டி ரெண்டு நிமிஷம் லேட்டு வந்து வச்சுக்கா, ரெட் போட்டு ஃபாலோ போட்டு இருப்ப. அப்படியே ஆகட்டும் ஐயா. ஐயா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. போலீஸ தர குறவா பேசணான்னு வச்சு பேசிட்டாருன்னு ஸ்பாட்லயே வாயை அடிச்சு உடைச்சிட்டேன் ஐயா. வாய் என்னது? வாயை உடைச்சிட்டியா? வேற என்னையா பண்ண ஐயா? வேற ஒன்னும் செய்யலீங்க ஐயா. கட்டை எடுத்துட்டு அடிக்க வந்தான்னு வந்தாருன்னு வலது கைய முறிச்சிட்டேன் ஐயா. வலது கை சார் எட்டி உதைக்க வந்தாங்கன்னு இடது காலையும் உடைச்சிட்டேன் ஐயா. ஐயா டோட்டலா ஒரு கூடையில அள்ளிட்டு போற அளவுக்கு குமரி எடுத்து போட்டுங்க ஐயா. அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இதெல்லாம் போய் ஐயா கிட்ட ஏன் சொல்ற மனசு வருத்தப்படும்னு முணங்குறாருங்க ஐயா. நீங்க மறக்காம ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிருங்க ஐயா. நல்ல ஒரு ஆம்புலன்ஸாவே அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஆனா ஒரு விஷயம், நான் இதுல இன்வால்வ் ஆனுங்கிற மேட்டர் மட்டும் வெளியே சொல்லிடாது என்ன? ஆகட்டும் ஆகட்டும். அப்பனே முருகா எல்லாம் உன் செய்யலப்பா அறுவடையப்பா. டேய் லிஸ்ட சொல்றா. சொல்லிடுறேன் வராத ஐயா. முதல்ல வலது கையே பேஜர் ஆகுவ. அப்பனே முருகா கந்தா கடம்பா கதிரேலா அடுத்து இவன் காலா. இப்போ போறேன் பாரு பழம். கேம் ஓவர். ஐம் சாரி சார், இந்த கோர்ட்டுக்கு வரது சாட்சி சொல்றது என்னால முடியாது. ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. ஏன் சார் வரமாட்டேங்கிறீங்க? வெட்டினவனை கண்ணால பார்த்த சாட்சி நீங்க தான் சார். நீங்களே வரலன்னு சொன்னா அவனை எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? பப்ளிக் கோஆபரேட் பண்ணாதான் சார் போலீஸ் கொஞ்சமாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களை மாதிரி பயந்தாங்குள்ளீங்க இருக்கிறனால தான் தப்பு பண்றவங்கலாம் தைரியமா வளர்த்திட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு நாளாவது ஆம்பளையா கோர்ட்டுக்கு வாங்க சார். இன்ஸ்பெக்டர் மைண்ட் யூ ஓவர்ட் சார். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்க போங்க. சிதார்த் நாளைக்கு சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு கண்டிப்பா வருவார். அது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ மேடம். சிதார்த் பெரிய பெரிய ரவுடிங்களோட மோதினப்பெல்லாம் பயப்படாத நீங்க இப்ப போலீஸ் கோர்ட்டுனது இப்படி பயப்படுறீங்களே ஏன்? இதை பாரு, எனக்கு பர்சனல் 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பர்சனலா? அப்ப நான் யாரு? தேர்ட் பர்சனா? லாரா நான் சொல்றது அப்படி. இந்த டாபிக் விடுங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரீங்க, சாட்சி சொல்றீங்க. I will wait for you in the court. இந்தியா கணேசன், இந்தியா கணேசன், இந்தியா கணேசன். ஆமா, இது என்ன இந்தியா கணேசன்? பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாத்தூர் ராமசாமி, வீரபாண்டிய அருணாச்சலம், வாழப்பாடி சுந்தரமூர்த்தி இவங்க எல்லாம் தாங்க பிறந்த தமா துண்டு ஊரை முன்னாடி வச்சிருக்கீங்களே. நான் நாட்டுப்பற்றோட நாட்டு பேரை முன்னாடி வச்சுக்க தப்புங்களா? பேர் மட்டும் இல்ல, அலை வித்தியாசமா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா, நீங்க தானே இவரை கைது பண்ணது? ஆமா. விசாரணையில ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை பண்றது மனித உரிமையை மீறிய செயல் தெரியுமா? மனித உரிமை எல்லாம் மனுஷங்களுக்கு தான், இவன மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது. அப்போ இவரை நீங்க அடிச்சிருக்கீங்க இல்ல? நானா அடிச்சனா?
எல்லாம் அந்த முருகன் செயல். அப்பனே நான் உன்னை அடித்தேனா? ஆயிஷன் ஆயிஷன் வந்து கேட்டுக்கங்க சார். இவருதான் குற்றவாளின்னு எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? வெட்டுப்பட்ட பிரகாஷோட மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதை அடிப்படையாக வச்சு அரெஸ்ட் பண்ணேன். வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்லை. அப்ப நீங்க போலாம். யுவர் ஆனர், பிரகாஷ் மனைவியை விசாரிக்கணும். எஸ் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். மேனகா மேனகா மேனகா. பிரகாஷ் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? 5 வருஷம் ஆயிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்ப வருமானம் எவ்வளவு? என் அச்சன் வாட்ச்மேன், மாச சம்பளம் 2000 ரூபாய். வெறும் 2000? 2 கோடிக்கு ஆசைப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் காதலா? சைலன்ஸ். இல்ல சார், நான் பிரகாஷின உண்மையாயிட்டு காதலிக்கிறேன். நோ, நீங்க எதுக்காக காதலிச்சீங்கிற உண்மையை நான் சொல்றேன். ஜாலியா வாழணும் ஆசைப்பட்டீங்க, கோடீஸ்வர பிரகாஷ காதலிச்சீங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா நீங்க நினைச்சது நடக்கல, அதனால இன்னொரு கோடீஸ்வரனோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு பிரகாஷ் தடையா இருந்திருக்காரு. அவரை தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக வெல்டிங் பாபு வர வச்சிருக்கீங்க, காசு கொடுத்திருக்கீங்க, கொல்ல சொல்லிருக்கீங்க. கட்டின புருஷனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்ட. நான் சொல்றேன், நீ ஒரு நடத்த கட்டவ, நீ நடத்த கட்டவ. அப்படிப்பட்டவள் அல்ல. எனக்கு தெரியாது. நீங்க பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. பார்த்ததே இல்ல. பிரகாஷ வெட்டும் போது கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இவங்க தான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா இவங்க என்னடா, இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது என் கட்சிக்காரர் மேல போட்ட வீண் பழி. எனவே எனது கட்சிக்காரரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்ன சார் நடக்கும்? நடந்ததை நான் சொன்னேன், நடக்காததை எதிர் வைக்க சொன்னான். இனி என்ன நடக்கும்? ரிலீஸ் ஆகிடுவான். அடுத்த தடவை மாட்டாமையா போவான். கோயா அப்ப சேர்த்து ஆப்பு வச்சிடறேன். இந்த வழக்கில் சாட்சியங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாததால் நடந்த சம்பவத்திற்கும் குற்றம் சாட்டப்பட்ட வெல்டிங் பாபுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. நல்ல வேலை, புத்தி செலுத்தமா பேசி என் பேர் அடிபடாம காப்பாத்திட்டீங்க. கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தீங்க, கோட்டைக்குள்ளே போயிருக்க முடியாது. இருக்கிற எம்எல்ஏ பதவி விட்டுட்டு தெருவுக்கு வந்திருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க கோட்டை விட்டுறாதீங்க, அனுப்பிடுவோம்ல. உனக்கு சட்டம் தெரியுங்கிறதுனால தானே சாட்சி குண்டில இருந்து எனக்கு வெபிச்சாரின்னு பட்டம் கட்டினேன். எனக்கு சட்டம் அறியல, எனக்கு அறியதில்ல சத்தியம் மாத்தமா. சட்டத்துக்கு மனுஷங்க சாட்சி வேணும், ஆனா சத்தியத்துக்கு மனசாட்சி வேணும். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லு. வார்த்தைக்கு வார்த்தை நான் நடத்த கட்டவள் உள்ள சத்தம் போட்டு சொன்னியே, அது உண்மையானங்கே, அது சத்தியம் ஆனங்கே. என் குழந்தை தாண்டு தாண்டு காப்பாத்தின வக்கீல விட என் மேல கோபம் அதிகம். எனக்கு தெரியும் உன் மனசு துடிக்கிற துடிப்பு, உன் உடம்பு படுற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ என்ன ஒரு கோழையும் தானே நினைச்சிட்டு இருக்க? நான் கோழை இல்லை.
கொலைகாரன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கீல் பிரம்மானந்தம் கிரிக்கெட் பாலான அடிபட்டு செத்தானே, அது விபத்தில் ஒரு திட்டமிட்ட கொலை. நியாயத்துக்காக நான் பண்ண கொலை. நானும் எல்லாரும் மாதிரி சாட்சி சொல்றதுக்கு கூட்டு போயிருந்த என்ன இருந்திருக்கும், 10 to 11 இருந்திருப்பேன். நோ டிஃபரன்ஸ். ஒரு வக்கீலோட வாத திறமைக்கு முன்னாடி போலீஸும் சட்டமும் ஒண்ணு பண்ண முடியாது. சட்டத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை உடைக்கணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். சத்தியமா சொல்றேன், உனக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அந்த ஜானகிராமன் நான் 20 வயசு
சார், ஒரு கேஸ் பத்தி. கேஸ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபீஸ பத்தி பேசலாமா? உங்களுக்கு எப்படி வேணாலும் தர. இந்தியன் கரன்சி, டாலர்ஸ், உங்க வசதி. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்க. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நிச்சயமா நீங்க என்ன காப்பாத்துருவீங்களே? காப்பாத்துறதா? கொலகாரன், தீவிரவாதி, கற்பழிச்சவன், இந்த மாதிரி எத்தனையோ குற்றவாளிகளை நான் காப்பாத்திருக்கேன். கொலகாரன் 10 லட்சம் கொடுத்துருக்கான், கற்பழிச்சவன் 20 லட்சம் கொடுத்தான், தீவிரவாதி 50 லட்சம் கொடுத்தான். இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்குன்னே பிறந்தவன். கேஸுக்கு ஏத்த மாதிரி ஃபீஸ். என்னங்க பயங்கரமான விஷயத்துல இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? பயங்கரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான், எனக்கு இல்ல. நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா இருப்பேன். நான் அப்படிக்கிற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வேடிக்கை பார்க்கறவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதிரிங்க துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உன் கேஸ் என்ன சொல்லு? ஒரு கொலை பண்ணணும். யாரு? உங்களை மாதிரி ஒரு விஐபி. விஐபியா? என்ன, ஆளை வச்சு கொலை போறியா? நானே கொல்ல போறேன். என் கையால அவனை துடிக்க துடிக்க கொன்னாதா என் வெறி அடங்கும். குட், வெரி குட். உன் ஆசைப்படி என்ன வேணா பண்ணு, ஆனா ஆஸ் அட்வகேட் நான் ஒரு ஐடியா தரேன். அவன் தனியா இருக்கிற இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்க. தனியான இடம் தான், ஐ விட்னஸ் இல்லாம பாத்துக்க. நிச்சயமா யாரும் இருக்க மாட்டாங்க. நைட் டைம் இருந்தா பெட்டரா இருக்கும். இந்த நேரம் சரியா இருக்குமா? கரெக்டான டைம். ஆமா, விஐபின்னு சொல்ற, உன்னை பார்க்காம தனியா வருவானா? அதான் வந்துட்டியடா. யாரா நீ? வக்கீல் பிரம்மானந்த கொன்னவன், உன்னை கொல்ல போறவன், உன்ன மாதிரி அயோக்கிய வக்கீல தீர்த்து கட்ட வந்தவன். Hey, stop! Stop! No! No! Hey! டாய் ஃபெஸ்டிவல் நடக்குது, உள்ள போறதா இருந்தா ஏதாவது டாய் ட்ரெஸ் போட்டு தான் போகணும். அப்படியா, எனக்கு ஒன்று கொஞ்ச நேரத்தில் டாய்ஸ் கார்னிவல் நடக்க போது. எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா வரிசையில் வரவும். கமான், ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம். ப்ளீஸ் ப்ரொசீட், ப்ளீஸ் ப்ரொசீட், ப்ளீஸ் ப்ரொசீட், ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். Dear dolls, இது ஒரு ஃபைட்டிங் கேம். நான் ஒரு பேட்மேன், இவ ஒரு பேட்மேன். நான் இப்ப உன்னை வேட்டையாட போறேன். Come on, clap! என்ன சொன்ன? கோர்ட்ல நீ அடிக்கிற பஞ்சுக்கு எதிராளி துடிச்சிட்டு இருக்கணும், ஆடியன்ஸ் ரசிச்சிட்டு இருப்பாங்களா? இப்ப பாரு மவன, நான் அடிக்க போற பஞ்சுக்கு
நீ எப்படி துடிக்க போற, ஜனங்க எப்படி ரசிப்பாங்க? எத்தனையோ கேஸ்ல பொய்ய உண்மையு நீ நிரூபிச்சிருக்க, இப்ப உன் கேஸ்ல உண்மைய பொய்ய நான் நிரூபிக்க போறேன். எப்படி? Come on, clap! எப்படி எப்படி கொலை பண்றதுக்கு எப்படி ஐடியா கொடுத்த நீ? தனியான இடம், ராத்திரி நேரம், ஐ விட்னஸ் யாரும் இருக்க கூடாதா? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. பப்ளிக் பிளேஸ், ஃபுல் லைட்ஸ், சாட்சி சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? Come on, God! சட்டத்தையும் நியாயத்தையும் உன் வாழ்க்கையில விளையாட்ட நினைச்சல, இப்ப உன் வாழ்க்கையை விளையாட்ட முடிய போதா? Come on, everybody! Batman has won the game! Clap! Enjoy! Hey, it's a good game! Hey! Hey, mister! Endraga game mudinju poche! Hey, mister! Oh my God! It's a murder! Huh. Hey! Hey! Stop him! Stop him! Hey you! Stop it! Rascal! சார், இவர் கிரிமினல் லாயர் ஜானகிராமன் சார். மேஜர் விஸ்வநாத். கார்த்திகேயன், குட் ஈவினிங். ராஸ்கல் விளையாட்டு போல கொலை பண்ணிருக்கான், எல்லாரும் ஏமாத்திட்டு பண்ணிருக்கான். அவன் முகம் கண்ணு முன்னால நிக்குது. நீங்க எப்ப நாளும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அடையாளம் காட்டுறேன். ரைட், ஓகே சார். நீ சாட்சி சொல்ல வந்திருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்ல மேனக்கு அவமானப்பட்டுக்க மாட்டான். ஆனா அவ சாபம் சும்மா விடல. அவ மேல பழி போட்ட அந்த கிரிமினல் லாயர யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். தர்மம் ஜெயிச்சிருச்சு. ஆனா நான் தான் தோத்து போயிட்டேன். போயிட்டேன்.
ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது லவர் எப்படிப்பட்டவன் பாக்குறது இல்ல. ஆனா தன் மனச முழுசா பறி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு தன் மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டுவா. நீ என் மனக்கோட்டையை உடைச்சு தூள் தூளாக்கிட்ட, தூள் தூளாக்கிட்ட. மனித அபிமானம் இல்லாத ஒரு கோழிய லவ் பண்ணத நினைச்சு நான் வெக்கப்படுறேன். I hate you. வாங்க வாங்க வாங்க. ஹலோ மேஜர் விஸ்வநாத்யா. சார், வக்கீல் கொலை சம்பந்தமா நாலு பேரை பிடிச்சி வச்சிருக்கோம், வந்து அடையாளம் காட்ட முடியுமா? அந்த கொலகார முகம் இன்னும் கண்டு முன்னாலே நிக்குது, அவனை கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும். I'll be back in a minute. ஓகே சார். சார், திருமங்கலி சார் ஆசீர்வாதம் பண்ணு. இப்போ வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள பையனை வர சொல்லுங்க. மன்னிக்கணும், இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். ஐயரே, என்ன நீங்களே இப்படி அவசரமா பேசிட்டீங்க? போன மாசம் தான் இந்த மாப்பிள பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட என் கோயில்ல நானே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறேன். என்னடா அது? நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்து சொன்னா தான்டா டேய். அவ்வளோ போயது கல்யாணம் பண்ண காலி கட்டினா தான் அது என்ன? சரி விடு விடு டேய், எதையுமே ஐ விட்னஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவண்ணா. நீ என் மகன், நீ ஐயரையே விட்னஸாக வச்சுட்டு பண்ணியிருக்க, பைத்தியக்கார பேர். என்ன ஐயரே, இதை போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கீங்க. இதை பாருங்க, எங்கள் மாதிரி பெரிய குடும்பத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம். அவன் தாலியே கட்டாமல் தப்பு பண்ணிட்டு இருக்கா, என் பையன் தாலி கட்டியிருக்கான், பாராட்டுறதை விட்டுட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கீங்க. உட்காந்து மந்திர சொல்லுங்க, போகும்போது 5000 ரூபாய் 10000 ரூபாய் சேர்த்து வேண்டு போங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? கல்யாணம் பண்ணி வைக்கிறத ஒரு பொழப்பா இல்லை, தர்மமா நினைச்சு இந்த நடராஜர் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுனா வெறும் சம்பிரதாயம் நினைச்சீங்களா? ஆண்டவன் சாட்சியா எடுத்துக்கிற சத்திய பிரமாணம் ஆயுது. உட்காந்து மந்திரம் சொல்லுனா மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நடத்திட்டு போற, இல்ல உயிரோட போக மாட்டேன். யோ, அவரை ஏன் மிரட்டுற? பொண்ணை பத்தி அப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. தேஜோசி தேஜோமி தேஜோமஹி தேஹி தேஜோமஹி தேஹி வச்சோசி. தாத்தா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பச்சோ மகி தேஹி. ஹாய் ஹாய். நடராஜ ஐயர் பேத்தி தானே நீ? உன் தாத்தா கல்யாணத்தை கெடுத்தான், பதிலுக்கு நான் எதையாவது கெடுக்க வேணாம். அதான் உன்னை கெடுக்க போறேன். இது பாருங்க, எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் அப்பாவி, என்ன ஒன்னும் பண்ணிடாத. உங்களுக்கு கையெடுத்து கொம்பட்டு கேட்டுக்கிறேன். என்னடி ஒப்பாரி வைக்கிற? முகில், வணக்கம். தலைப்புச் செய்திகள். கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் குற்றவாளி முகிலுக்கு ஆதரவாக
பிரபல வக்கீல் கருணாகரன் ஆஜராகிறார். விரிவான செய்திகள். சென்னை திண்டுக்கல்லில் உள்ள தனிதார் கல்லூரியில் படிக்கும் காயத்ரி மாணவி அதே கல்லூரியில் காயத்ரி வழக்கில் நீ ஆஜராக கூடாது. யாரே நீ? மிரட்டையா? குற்றவாளிகளுக்கு ஆதரவா போன வக்கீல் பிரம்மானந்தம் ஜானகிராமன். இவங்க ரெண்டு பேருடைய கதையை முடிச்சவன். அவங்க செஞ்ச அதே தப்ப நீ பண்ணா உன்னையும் அழிச்சிடுவேன். யாரே நீ? யாரா? சத்தியமா? கருணாகரனுக்கு கொலை மிரட்டல் பாத்தீங்களா சார்? வக்கீலே மிரட்டி இருக்கான். ஊர்ல 1000 நல்ல வக்கீல் இருக்காங்க, அவங்களே மிரட்டி இருக்கான். கெட்டவனுக்கு வக்காலத்து வாங்கினா மிரட்டாம கோயில கட்டுவாங்க. அன்னைக்கு பிரம்மானந்த கிரிக்கெட் பால்ல அடிபட்டு இறந்தத ஒரு விபத்து நினைச்சு, அடுத்தது ஜானகிராம இறந்தத ஒரு தனிப்பட்ட விரோதம் நினைச்சு, இப்ப கருணாகரனுக்கு மிரட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி ஒவ்வொரு வக்கீலா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியா கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார் கவுன்சில் ஒரு தீர்மானம் போட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். டிசி கார்த்திகேயன் சார், அந்த கொலைக்காரனோட மெட்டலுக்கு பயப்படாதீங்க, ஃபுல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த கில்லரை நேரில் பார்த்த சாட்சி எங்ககிட்ட இருக்கு, கூடி சீக்கிரம் அவனை பிடிச்சிருவோம். டோன்ட் வரி. தேங்க்யூ. கணேசா, அந்த ரெண்டு லாயரும் ஏற்கனவே ரொம்ப பிரில்லியண்டா கொலை பண்ணிருக்கல. இந்த லாயரும் பிரில்லியண்டா தான் கொலை பண்ணுவான். அதுக்கு முன்னாடி பிரில்லியண்டா காப்பாத்திடலாம் சொல்ல வந்தேன். சரி, நீ டாய் செக்ஷன் போய் ரம்யாக்கு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் ரெண்டு மூணு டிஷர்ட் இருக்க வேண்டியது போயிட்டு. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இது உங்க போனா? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஓ, ஐம் சாரி. பரவாயில்ல சார். நீங்க போங்க. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க. நீங்க போங்க.
முகத்தை பார்க்க முடியலையே சார். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தினா பார்த்துடலாம். எப்படி சார்? நீ அந்த பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா பார்த்துருவேன். அப்போ அவன் கறி இருக்க மாட்டானா? டே, நீச்சல் தெரியாதவன் தைரியமாக குளத்தில் குதிக்க மாட்டான். மனசில் வெறி இல்லாதவன் இப்படி தீக்குள்ளே பூந்து விளையாட மாட்டான். இந்த அக்னி சாட்சியாக சொல்கிறேன், அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கிரேட் எஸ்கேப். மிஸ்டர் கார்த்திகேயன், வக்கீல் கொலை சம்பந்தமாக இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சார்? சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் தரவா செக் பண்ணிட்டேன். தீக்காயத்தோட யாருமே அட்மிட் ஆகலை சார். வக்கீலால் பாதிக்கப்பட்டது யாருங்கிற கோணத்தில் விசாரிச்சா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் சார். சார், குற்றவாளி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளாக தான் சார் இருக்கணும். என்ன மேன் சொல்கிற சார்? நம்ம கஷ்டப்பட்டு முட்டியை உடச்சி ரத்த சிந்தி குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைக்கிறோம். ஆனால் இந்த லாயருங்க தான் லா பாயிண்ட்டு லோ பாயிண்ட்டுன்னு பேசி அவங்கள காப்பாற்றிடுறாங்க சார். அதனால உணர்ச்சி வசப்பட்டு என்ன மாதிரி ஆனஸ்ட் ஆஃபீஸர் யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களோ. ப்ளீஸ் ஷட் அப். வக்கீல் கருணாகரனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓகே. கம் ஆன் பாய்ஸ், பே பிரேஸ், கம் ஆன், கம் ஆன், ரைட், கெட் தி செஸ்ட் அப், ரைட, ரைட, ரைட. சாரி டாக்டர், என்னால் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்க முடியாது. லுக் மிஸ்டர் விஸ்வநாத், உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பற்றி நாங்கள் உங்களுக்கு பல முறை வார்னிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்திருந்தீங்கன்னா நிலைமை இன்றைக்கி இவ்வளோ மோசமாக இருக்காது. இப்போ உங்கள் ஹார்ட் இருக்கிற கண்டிஷனில் இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆப்ரேஷன் பேச்சுக்கே இடம் இல்லை டாக்டர். அந்த கொலகாரனை பார்த்த ஒரே ஒரு ஃபிட்னஸ் நான் தான் டாக்டர். ஆப்ரேஷனில் உயிருக்கு ஏன்னா ஒன்று ஆச்சுன்னா என்னங்க? அவனை யார் இடையாளம் கட்டுவாங்க? அவன் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவான்? இன்னும் டாக்டர், என்னால் ஒத்துக்க முடியாது. என்னை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். Please, doctor. Okay. Doctor. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் நீங்கள் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை டாக்டர். ப்ளீஸ். இந்த பாருங்கம்மா, ஒரு பேஷண்டோட முழு ஒத்துழைப்பு இல்லாமல் டாக்டர்களால் எதுவும் செய்ய முடியாது. அந்த கொலகாரன் சீக்கிரமாக பிடிபடணும்னு கடவுளை வேண்டிக்குங்க. கொலைகாரன் நினைச்சு தேடி இருக்கிற ஆளு நான் தான். தயவு செய்து என்னை காட்டி கொடுக்கறது இதோட விட்டுருங்க. என்னடா மிரட்டுறியா? நினைச்சா இப்பவே எங்கேயே உன்னை சுட்டுக்கொள்ள முடியும். என்ன கொள்றது இருக்கட்டும், முதல்ல உங்க உயிரை காப்பாத்துங்க. தயவு செய்து ஆபரேஷன் ஒத்துங்க சார். என் உயிரை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா? என்ன சார் நீங்க, கார்கில் வார்ல நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச ராணுவ வீரர் நீங்க. அப்படிப்பட்டவங்களை காப்பாத்துறது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை சார். இந்தியங்கிறது புனிதமான வார்த்தை, அதை கொலகார நீ யூஸ் பண்ணாத. நிறுத்துக்கு சார். யார் சார் கொலகார? நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக எதிரிகளை எல்லையில நீங்க கொல்லல, ரவுடிக்களையும் தாதாக்களையும் ஓட ஓட வெரைட்டி வெரைட்டி போலீஸ்கார சுடல. அத மாதிரி தான் சார் ஆசிரியர் கொலையும். நானும் போலீஸ் தனி மனிதன் இல்ல மேன், இந்த நாட்டோட சட்டம். அதே சட்டம், அதே சட்டம். அந்த சட்டத்தை காப்பாற்ற வக்கீலுக்கு படிச்சவன் தானா? அது மட்டும் இல்ல, ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? கிரேட் மேன். ஒரு காலத்தில் நாடே கையெடுத்து கும்பிடுற மாதிரி நீதிக்காகவே வாழ்ந்தவர் அவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆகி சொந்த ஊர்ல நிம்மதியா இருக்கலாம்னு வந்தார். ஆனால் அந்த நிம்மதி அவருக்கு கிடைக்கல. ஒரு ஸ்கூல் கட்டடம் இடிஞ்சு 20 குழந்தைங்க பலியாயிட்டாங்க. அந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பை எங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க சார். ஸ்கூல் கட்டடம் இணைஞ்சு குழந்தைகளாம் இறந்ததை பற்றி விசாரிக்கிறதுக்காக விசாரணை கமிஷன் தலைவராக அவங்களை நியமிச்சிருக்காங்களே, அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் சார். என் சர்வீஸ் முடிஞ்ச பிறகும் என் நேர்மை மேலே நம்பிக்கை வச்சு
அரசாங்கம் இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் அது வந்து எத்தனை மூட்டை சிமெண்ட்? 2500 மூட்டை சார். இந்த ஸ்கூல் கட்டினதுல முழுசா ஊழல் நடந்திருக்கு. விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் முத்துப்பாண்டியோட எல்லா லைசன்ஸையும் கட் பண்ணுங்க. அரசாங்க கான்ட்ராக்ட் அவருக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை லைசன்ஸையும் ரத்து பண்ணுங்க. This is my order. Okay, sir. வணக்கம் ஜெஜ்ஜய்யா. நான் தான் கான்ட்ராக்டர் முத்துப்பாண்டி. இவங்கெல்லாம் 20 வருஷமா என் கூட இருக்காங்க. நான் கையை காட்டினா எனக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. லக்ஷ்மி, ஸ்வேதா, கொஞ்சம் இங்க வாங்கம்மா. இது என் மனைவி லக்ஷ்மி, இது என் மக ஸ்வேதா. என் மக வெளியே போயிருக்கான், அவன் போட்டோ காட்டுறேன் பாக்குறீங்களா? லக்ஷ்மி, பள்ளிக்கூடம் இடிஞ்சு பல குழந்தைங்க செத்து போச்சு, அந்த கட்டடத்தை கட்டினவர் ஐயா தான். அம்மா, அது பின்னாடி நிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சார் கை காட்டினா போதும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரொம்ப விவகாரம் பிடிச்சாலும் இருப்போம்ல இருக்கு. பரவாயில்லையே, என் கார் சத்தம் கேட்டாலே எல்லா ஆம்பளையும் வெளியே நிக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை வீட்டுக்குள்ள அனுப்பிடுவானுங்க. ஆனா நீ உள்ள இருக்கிறவங்கள வெளியே கூட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வர வைக்கிற, ரொம்ப நல்லா இருக்கியா. அம்மா, இத்தனை வருஷமா உங்க வீட்டுக்காரர் கூட நீதி நேர்மைன்னு கவர்மெண்ட் குவார்டர்ஸ்லயே குப்பை கொட்டிட்டீங்க, திரும்பவும் இந்த ஊர்ல வந்து ஏன் இந்த ஓட்ட வீட்டை கட்டிட்டு மாறடிக்கணும்? நீங்க நல்ல வசதியா வாழணும், அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். டேய் வாடா, இந்த ஆல்பத்தை கொடு. இது எப்படி பாருங்க, பாருங்க, இதுல எந்த மாதிரி வீடு வேணும்னு சொல்லுங்க. இந்த சனியன் இடிச்சு தள்ளிட்டு இங்கே கட்டி கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க ஐயா? நம்ம கட்டின பள்ளிக்கூடம் இடிஞ்ச மாதிரி இதுவும் இடிஞ்சிருவோன்னு பயப்படுறாங்க. யாருக்கு எப்படி கட்டி தரணும்னு எனக்கு தெரியாதா? கவலைப்படாதீங்க, நல்ல ஸ்ட்ராங்காவே கட்டி தர்றேன். அது மட்டும் இல்ல, மாமா கையோட பாப்பாவுக்கு நல்ல கான்ட்ராக்டர் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருவோம். நாமெல்லாம் ஒரே ஒரு காரங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். இது கூட செய்யலன்னா எப்படி? என்ன சார் முத்துப்பாண்டி? சொல்லுங்க ஐயா. எனக்காக நீ இவ்வளவு செய்யறன்னு சொல்லும் பொழுது உனக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யலாம், நல்லா இருக்காது. உன்ன மாதிரி கிரிமினலுக்காக வேலூர், சேலம், பாளையங்கோட்டைன்னு பல ஊர்ல கவர்மெண்ட் டபுள் ஸ்ட்ராங்கா பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. சென்டிமெண்டா இதுல எந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, ஏற்பாடு பண்றேன். நாமெல்லாம் ஒரே ஊருக்காரங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். உனக்காக நான் இதை கூட செய்யலனா எப்படி? இது அவ்வளவும் உனக்கு தான். இதை எடுத்துக்கிட்டு சைலண்ட் ஆயிட்டீன்னா நிம்மதியா தூங்குவேன். இல்ல, நிரந்தரமா தூங்கிடுவேன். ஜாக்கிரதை, வாங்கடா. டேய் முத்துப்பாண்டி, யார பார்த்துடா சைலண்டா இருக்க சொல்றேன். இந்த ஜஸ்டிஸ் பெருமாள் பிள்ளை சொல்ற சைலண்ட்ங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கோர்ட்டு மட்டும் இல்லடா பெரிய பெரிய கோட்டையை கை கட்டி வாய்ப்பத்தை நிற்கும். ஆஃப்டர் ஆல், ஒரு தெரு பொறிக்கு ராஸ்கல் நீ வந்து என்ன பார்த்து சைலண்டா இருக்க சொல்றியா? போடா வெளியே, கெட் அவுட். யார பார்த்து போடாங்க? நினைச்ச இங்க சமாதான? அவன் உயிரை பத்தி வேணா கவலைப்படாம இருக்கலாம், மானத்தை பத்தி கவலைப்படுவான்னு நினைக்கிறேன்.
என்னோட மரியாதை கொஞ்சம் குறைஞ்சாலும் மானம் கொஞ்சம் கூட மிஞ்சாது. அவங்கிட்ட சொல்லி வை. அடிச்சா
எந்த பிள்ளைக்கு ரத்தம் குதிக்கத்தான் செய்யும். அதுக்காக அவனை அடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? அத்தனை குழந்தைங்க சாவுக்கும் காரணம் முத்து பாண்டி தான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவனுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் நிச்சயம் கிடைக்கும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும், ஆனா அதை நாம கொடுக்கூடாது, சட்டம் தான் கொடுக்கணும். எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தன் கையில் எடுக்கக்கூடாது. அது ஒரு ஜட்ஜுடமாக நீ எடுக்கலாமா? அதனால தான்டா உன்ன கைது பண்ண சொல்ல. இதை புரிஞ்சுக்காம உன் அம்மாவும் தங்கச்சி என் மேல கோபமா இருக்கா. எனக்கு மட்டும் உன் மேல பாசம் இல்லையா? நான் செஞ்சது ஏதாவது தப்பு நீ நினைச்சினா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்க என்ன மன்னிச்சிட்டாலே போதும். ஐயா, உங்க மேல உள்ள விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்காக ஜட்ஜ் தன் குடும்பத்தோட மெட்ராஸுக்கு ட்ரெயின்ல கிளம்பிட்டு இருக்காருயா. அவனை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க அவனை. வீடு தேடி வந்து சரவண பெருமாளை கான்ட்ராக்டர் முத்துப்பாண்டி மிரட்டி இருக்கிறார். அதையும் மீறி விசாரணை கமிஷன் அறிக்கையை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க சென்ற காரணத்தினால் தன் ஆட்களை ஏவி விட்டு சரவண பெருமாள் பிள்ளையை கொலை செய்திருக்கிறார். அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். எஸ், ப்ரோசீட்.
ஒருத்தர் மிரட்டினாருங்கிறதுக்காக அவர் தான் கொலை பண்ணாருங்கிற வாதத்தை ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கொலை நடந்த இடத்துல 300 பவர் நகை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் தரப்புல அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ். நீதிபதி சரவண பெருமாள் பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த நகைக்குள்ளே தடுக்க அவர் முயற்சி பண்ணிருக்கிறார். அதனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கும் முத்து பாண்டிக்கும் அவருடைய ஆட்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனவே எனது கட்சிக்காரரையும் அவரது ஆட்களையும் விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை விசாரித்த வகையில் கான்ட்ராக்டர் முத்து பாண்டிக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று நிரூபணமாகிறது. எனவே இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறேன். சார், சார், நாங்க சக்சஸ்ஃபுல்லா கொலை பண்ணிட்டோம்னு உங்க செல்போன்ல சொன்னப்ப அங்க இருக்கிற 10 பேர் சீனா அறுத்து வேணாம்னு சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆனா இந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு இந்த கேஸே ஓஸ்டிக்கல சார். வக்கீலோட பவரை காசு சார். வக்கீல் எல்லாம் கடவுள் மாதிரி ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அது சட்டப்படி தான் கிடைக்கணும்னு பெத்த பையனை அரெஸ்ட் பண்ண சொன்னவர் எங்க அப்பா. அப்படிப்பட்ட நீதிபதிக்கு இந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கல. காரணம், குற்றவாளிகள் தெரிஞ்சு அந்த குற்றவாளிகளை தன்னுடைய வாதத்தின் மேல காப்பாற்ற சில வக்கீல்கள். அப்படிப்பட்ட வக்கீல்களுக்கு நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி செஞ்சேன். சார், எங்க அப்பா கேஸ்ல வாதாடின அதே லாயர்தா நாளைக்கு காயத்ரி கற்பழிப்பு கேஸ்ல வாதாட போறாரு. அதை நான் தடுக்கணும். அது கூட நீங்க என்ன தடுத்துறீங்க? இதுவரைக்கும் நான் செஞ்சது எதையும் நான் குறையா நினைக்கல. ஒருவேளை என்ன காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் பண்ணிக்காம உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதுதான் நான் செய்யற முதல் குறையா இருக்கும். போலீஸுக்கு போன் பண்ணுங்க. ஹலோ, மிட்ரி ஹாஸ்பிட்டல், நான் மேஜர் விஸ்வநாத் பேசுறேன். உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சித்தார், உங்களை மாதிரி சில நல்லவங்க செய்யற உதவினாலதான் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. நீங்க எதிர்பார்க்கலைனாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த். இங்க காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே, அந்த ரேப் கேஸ்ல உங்களை பார்க்கலாமா? என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே வந்து பாருங்க. இவளை கெடுத்துட்டான் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க தாத்தா அதிர்ச்சியில இறந்துட்டாரு. அது கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட கொடுமைகளை செஞ்ச குற்றவாளிகளை கூட காப்பாத்துறதுக்கு சில வக்கீல்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நிமிஷம், நானும் விட மாட்டேன். உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நானும் விட மாட்டேன். நியாயத்துக்கு குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா? காயத்ரி முகில் ரேப் பண்ணதை 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க 5 பேர் தான் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என் கட்சிக்காரர் முகில் உங்க ஒத்துழைப்பட தான் பிளான் பண்ணி காயத்ரி ரேப் பண்ணிருக்கார். அதுக்காக உங்களுக்கு பணம் தரதா அவர் சொல்லியிருக்கார். சொன்னபடி அவர் அமௌண்ட் தரல. அதனாலதான் நீங்க அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. சோ, முகிலுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அவருக்கு துணையா இருந்த உங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். அவருக்கு 10 வருஷம் தான், உங்களுக்கு 5 வருஷம். ஜெயிலுக்கு போனா உங்க லைஃப் என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுதான் கருணாகரன். கோர்ட்டுக்கு வரீங்களா? கூண்டுல ஏறீங்களா? சாட்சி சொல்றீங்களா? வேண்டாம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார்.
That's good. Hello, America தூதரகமா? Yes. இன்னைக்கு சரியா 10 மணிக்கு ஒரு மனித வெடிகுண்டு மூலமா உங்க தூதரக கட்டடத்தை தகர்க்கிறதுக்கு தீவிரவாதிகள் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ. அட்டென்ஷன் கமாண்டோஸ், எஸ் சார். யாரோ ஒரு டெரரிஸ்ட் பில்டிங் அட்டாக் பண்ண போறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பி அலர்ட். ஓகே சார். இந்த கேஸ்ல இருந்து என் கட்சிக்காரரை கண்டிப்பா காப்பாத்தி தீரணும். முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாரியா. என்ன யோசனை? போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, போங்க போங்க. ஹலோ, நான் கமாண்டோ ஃபோர் பேசுறேன். ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த். ஏற்கனவே நான் ரெண்டு பேரும் கொன்னது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்திருக்கணும். உன்னுடைய சாவு சைலண்டா இருக்காது, வயலண்டா இருக்கும். இனிமே இந்த கேஸ்ல ஆஜராக போற எந்த வக்கீலுக்கும் உன்னுடைய சாவு ஒரு உதாரணமா இருக்கும். ஏய், நான் சாதாரண ஆள் இல்ல, ஃபேமஸ் லாயர். என்ன கொன்னா இந்த நாடே கொந்தளிக்கும். ஏய், ஓட்டர் ட்ரெயின்ல ஒரு நியாயமான நீதிபதியை குத்தி கொன்னதுக்கு இங்க எந்த ரியாக்ஷனும் இல்ல. நீ ஒரு கேவலமான அயோக்கிய ராஸ்கல். உனக்காக நாடு கொந்தளிக்குமா? வாழ்க்கையில படிச்சிருக்க உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், இங்க இருந்து ஓடி போயிடு. சார், யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்காரு சார். வாட்? போலீஸ் வர துரத்திட்டு வராங்க சார். என்னது, போலீஸ் வர துரத்திட்டு வராங்களா? பாதுகாப்பு காவல்துறையை திசை திருப்பி பிரபல வழக்கறிஞர் கருணாகரன் கொடுமையான முறையில் கொலை.
வக்கீல்கள் மத்தியில் பெரும் அச்சம். விரிவான செய்திகள். பரபரப்பாக பேசப்பட்ட கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் கொலைகாரனின் எச்சரிக்கையை மீறி கோர்ட்டுக்கு சென்ற வழக்கறிஞர் கருணாகரன் கொல்லப்பட்டார். ராஜா, இதுக்கப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு நல்லது நடக்கப்போது பாரு. சார், நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, 300 போலீஸ்காரங்க. அவன் கையில துப்பாக்கி வாக்கி டாக்கி வயர்லெஸ் பாதுகாப்பா இருக்கும் போதே பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும் போது உங்க பையன் கேஸ்ல எந்த வக்கீல் அட்டன் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார், இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்களோ அதை போல 2 மடங்கு தொகை இந்த கேஸுக்கு நான் பீஸா தரேன். எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இந்த மாதிரி எத்தனையோ ரேப் கேஸ்ல ஆஜராகி எத்தனை பேரை காப்பாத்திருக்கங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உங்க பையனை காப்பாத்துறது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல சார். ஒரே ஒரு தடவை நான் கோர்ட்டுக்குள்ள வந்தா போதும், இந்த கேஸே தூள் தூளாக்கிடுவேன். ஆனா கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே. பாருங்க சார், அந்த கொலகாரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்ல, வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. நீ யாரும் வாதாடலா என் பையனை காப்பாத்த முடியும்? நீங்க யாரும் வாதாட வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய லாயரை கூப்பிட்டு வந்து என் பையனை நான் வெளியில் எடுக்கிறேன் இல்லையா பாரு. நீங்களும் உங்க படிப்புகளும் குட் மார்னிங் சார். மார்னிங். ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. கொலகாரனை கண்டுபிடிச்ச பிறகுதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்ன மேஜர் இப்ப முன்னாடி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கொலகாரனை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் சார். அவன் என்னையா காட்டி கொடுக்கறது? நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கொடுத்தன ஃப்ளவர் பொக்கே அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மைக்க வச்சிருக்கேன். அந்த ஆளை யார் யார் பார்க்க வராங்க என்ன பேசுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும் சார். எல்லாரும் காதுல தான் பூ வைப்பாங்க. நீங்க பூவுலயே காது வச்சிட்டீங்க சார். கில்லாடி சார். வாயா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சாரி டு டிஸ்டர்ப யூ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ப்ளீஸ். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து. ஏன்னா எல்லாருக்கும் இப்ப நம்ம மேல பட்டிருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க ரகசியமா பேசி முடிவு நிக்கிறோம். ஓகே. 5 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணு. 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொடுக்கணும். 7 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன். அடி செருப்பால கழுத. போன்ல இப்ப இல்லாம பேசுறது போன வைதி. சார் சார், உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும் சொல்லி மேஜர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு சார். 5 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், 6 மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம், 7 மணிக்கு ப்ரமோஷன். நீங்க 3:30 முட்டாளாக்கிட்டானே சார். பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணை விடியே கண்டுபிடிக்கிறவனா? ஆஃப்டர் ஆல், பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய ஒருத்தன் ஏத்துப்பிட்டான். நம்ம பசங்கள்ட்ட சொல்லி 2 தட்டு தட்டுங்கடான்னு சொன்னேன். இவனுக்கு என்னடா கைய கால எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான். டேய், இத குடுறேன். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வச்சிட்டு நல்லபடியே கேஸ முடிச்சு கொடுங்க. எடுத்துங்க. முதல்ல இத புடிங்க. என்ன சார் சொல்லுங்க? பசங்க கைய கால விட்டுப்பிட்டாங்களே. 7 வருஷம் கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க. சிட்டியிலே பெரிய லாயர் நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் வாதாடுறேன் தெரிஞ்சா அந்த குறைகாரனால என் உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு கிளம்புங்க. போங்க சார். இருங்க சார், லாயர் வராருல. வாங்க வாங்க. இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்தீங்களா? சத்தமா பேசாத இருப்பியா. இவன் கேஸ்ல நான் ஆஜரா மாட்டேன்னு சொல்லிட்டு போதா வந்தேன். வேற லாயர் பாத்துக்கல. நான் புள்ள குட்டிக்காரா சார். நீங்களும் போயிட்டு யார் சார் காப்பாத்துவா? என்ன தூக்குல போட்டுருவாங்களே. தொங்குல தப்பு செஞ்ச இல்ல உனக்காக நான் சாவ முடியுமா? போல சார். எத்தனை பேரியா இருக்காங்க? நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை ரவுடி இங்க தானே சார் இருக்கேன். இவனுங்களுக்கெல்லாம் எந்த வக்கீல் ஜாமீன் எடுக்க வரேன் நான் பார்த்துறேன். எப்படி சார் வருவா? வந்தா தான் கொன்னு விடுவானே. வெரி குட். இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேதாமா. யார் அந்த அசோக் மேதா? ஹர்ஷத் மேதாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேதாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு. டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரில்தான் போக போறாரு. ஏனா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூசே, வரட்டும்டா.
அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல தான் இருக்கா. வேறது நான் தான் சார். அது எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரானுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 செலவுன ரூம் போடுறேன். எங்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதா? முடியாதான். சென்னைக்கு வந்த அந்த மிலிட்டரியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கிரிமினல்ஸ் ஆன சில லாயர்ஸ் நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகாரர். நீங்க காயத்ரி கேஸுக்கு சென்னைக்கு வரக்கூடாது. இப்போ வேண்டுகோள், மீறினா மரண தண்டனை அளிச்சிடுவேன். இதுவரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணது நீங்களா? I'm sorry Siddharth. I'm so sorry. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சிட்டு, ஆனா உங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்க தான். I'm so proud of you, Siddharth. உங்க மனசு புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப நோகடிச்சிட்டேன். I'm so sorry. I love you, Siddharth. Sayyo, sayyo, say, say, sayyo, 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 sayyo. Sayyo, sayyo, say, say, sayyo, sayyo, say, sayyo. பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா, உங்காரமான விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா. கொழா புட்டு பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா, உங்காரமான விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா. ஓவாட மல்லி வாசத்தை நான் உறிஞ்சி குடிக்கட்டுமா, ஒத்தேக்கு மர தேனத்தை நான் உரசி பார்க்கட்டுமா. சையோ சையோ சை சை சையோ 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 சை சை சையோ சையோ சை சையோ. சொல்லா புட்டு பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா, உங்காரமான விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா. சென்னையே பாட்டுற குளிரே, நீ என்ன கரைக்கிறியே குதிக்கிற அண்ணலே, குந்தல் கடை பிடிக்கட்டால் நான் எறும்பா தவிக்கிற. நீ தவிக்கிற தவிக்கல, நான் வெக்கத்தை மறக்கிற. ஓம் கண்ண ஓம் கண்ண பார்த்து பார்த்து பைத்தியமானே, செய்யோ 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 செய்யோ
போயிட்டாருமா என்னோட இந்த ஸ்டேனால போலீஸ் அது இதுன்னு உங்க டியூட்டிக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எத்தனை பேர் போலீஸ் வந்தாலும் என்னுடைய டியூட்டியை கரெக்டாக பண்ணியிருக்கேன், பண்ண போறேன். என்னுடைய கவலையெல்லாம் உங்களுடைய சேஃப்டி பத்தி தான். நான் என்னோட நேரில் கூட யாரும் நெருங்க முடியாது சார். அது வெளிச்சத்தில் இருக்கும்போது, இருட்டில் இருக்கும்போது உங்க நிலையே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி எதிர இருக்க குலகாரணம் உங்களுக்கு தெரியும்? சூசாய் தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். Idiot. Sorry for that, sir. It's all right. Hmm. Va, meet my wife. Shweta. Oh, my God.
சிஸ்டரா. அந்த ட்ரெயின்ல கொலைகாரிய கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சேன். கண் திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு டூர் வந்த ராம்சிங் என்ற பெரியவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நான் நம்ம ஊருக்கு வந்து உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ எங்க இருக்கன்னு யாருக்குமே சரியா தெரியல. அனாதியா நின்றுட்டு இருந்த என்ன அந்த பெரியவர் தான் தன்னோட மகளா நினைச்சு வளர்த்தாரு. அவரோட ரிலேஷன் தான் அசோக் மேத்தா. எங்க ரெண்டு பேருக்கும் அந்த பெரியவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. நம்ம விஷயம் எல்லாமே என் வீட்டுக்காருக்கும் தெரியும்ண்ண. அவர் என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா? வாழ்க்கையில மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ண. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் ஸ்வேதா, வந்து பாரு, உனக்காக எத்தனை மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கேன்னு பாரு. இவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கா, அவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கா, யார் பிடிச்சிருக்கு? Anybody of your choice. சித்தார்த், அட்வொகேட் அசோக் மேத்தா, such a brilliant lawyer. இப்பதான் அவரை நேர்லயே மீட் பண்ணேன். உங்க தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு என் தங்கச்சி என்ன உயிர். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்க முடியாது. அதுக்காக புருஷன் என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டே சும்மாவும் இருக்க முடியாது. இந்த நாட்டு எத்தனையோ லாயர்ஸ் இந்த கேஸ் ஆஜரா மாட்டேன் சொல்லும் போது இவர் மட்டும் எதுக்கு இங்க வரணும்? பெரிய brilliant lawyer. Cool down. கேஸுக்கு தானே போறோம்னு மத்த டீடைல்ஸ் எதுவும் தெரியாமலேயே அவர் இங்க ஆஜராக்க வந்திருக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட பேசி பார்க்கலாமே. ஒருவேளை அவர் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டாருன்னா then there'll be no problem. ஏய், நாளைக்கு அவர் இங்க டின்னருக்கு வரும்போது நானே அவர்கிட்ட பேசுறேன். டோன்ட் வரி. Really, I'm surprised. எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நீங்க எங்க ஹோட்டல்ல தங்கறதுனால மாதர் சங்கம், ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. You are number one brilliant lawyer. உங்க புத்திசாலித்தனம் ஏன் இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை காப்பாத்த பயன்படணும்? அந்த ராஸ்கல் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். 20 வருஷமோ 14 வருஷமோ அவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கிடைக்கட்டும். அதை பத்தி நமக்கு என்ன? அவனுக்காக நீங்க ஏன் உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் சித்தார்த், நீங்க சொல்லக்கூடாதா? Mind your own business. என்னங்க? நீ சாரி சார், இப்படி திடீர்னு போராட்டம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹோட்டல் பின்பக்கமா போயிடலாம். நான் எதுக்கு மேன் பின்பக்கமா போனோம்? எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒன் டியூட்டி. இப்ப இவங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டு எனக்கு வழி கொடுக்கலன்னு வச்சுக்கோ. நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட இல்லாம என்ன சுப்ரீம் கோர்ட்ல பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப ஓவரா பேசுறான் சார். இவனை இப்படியே தொங்கல விட்டுறான் சார். கூட்டத்துல மாட்டேன்னா நான் மாவே 5 நிமிஷத்துல சட்னி ஆயிருவான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா டீ ப்ரமோஷனும் டிரான்ஸ்பரும் பண்ண போறாங்க, பாத்துக்கலாம் சார். ஷட் அப். திரும்பி போ, திரும்பி போ, எல்லாரும் கலஞ்சி போறாங்க, கலஞ்சி போ, கலஞ்சி போ, ப்ளீஸ் போ. வராதே, வராதே, திரும்பி போ, திரும்பி போ.
ஸ்வேதா நில்லுமா. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணே. ஒவ்வொரு வக்கீலா கொலை பண்ணிட்டு இருக்க அந்த கொலைகாரங்கிட்ட இருந்தும் கொதிச்சு போயிருக்க மக்கள் கிட்ட இருந்தும் எப்படி என் புருஷனை காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. நான் உன் வீட்டுக்காரர் பத்திரமா திருப்பி அனுப்பணும் தான் நினைக்கிறேன். இத பாரு, உன் வீட்டுக்கார ஏதாவது நல்லதுக்காக போறேன்னா இந்த உலகமே அவருக்கு ஆதரவா திரண்டு நிற்கும். ஆனா தேவையில்லாம ஒரு அயோக்கியனுக்கு துணை நிற்கிறது தப்புதானேமா? தப்புதான். அப்போ அந்த கொலைகாரனுக்கு சப்போர்ட்டா மக்கள் போராடுறது நியாயம் தானேமா? நியாயம் தான். ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு. உன் வேதனை சொல்லி தோளை விழுந்தாடுறதுக்கு உனக்காவது ஒரு அண்ணா இருக்கா? ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையம்மா, யாருமே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. அவரை எப்படியாவது காப்பாத்தி எங்க ரெண்டு பேரையும் நீதான் பத்திரமா டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ், சத்தியம் பண்ணு. இந்த மாதிரி சத்தியம் பண்றது இந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ உனக்கு மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போலான்னு வந்தேன். இங்க வந்த இடத்துல நீ ஏன் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ற? இந்த பாரு, என்ன பாதுகாக்கிறதுக்கு மிலிட்ரி போலீஸ் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வெளியே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் என்னை கொல்ல வரணும். அப்படியே ஒருத்தன் வந்தா கூட உங்க அண்ணன் ஒருத்தர்னால என்னை காப்பாத்திட முடியுமா? என்ன சித்தார்? இங்க பாருங்க, போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை காப்பாத்துறது ஒரு வேலையா தான் நினைப்பாங்க. ஆனா என் வேதனை என்னன்னு என் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி 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 அண்ணா, நான் டெல்லிக்கு போற வரைக்கும் நீங்க என் கூட இருங்க. பாதுகாப்புக்காக இல்ல, இவளோட சந்தோஷத்துக்காக. ஓகே கம். ஆஹா, தோழர் வயிற்றுல அடிச்சிட்டேன். வலிக்குதா? பரவாயில்ல சார். செக்யூரிட்டி பக்கா பண்ணியாச்சா? இங்க இருந்து பாராட்டு கூட்டம் நடக்கிற லா சேம்பர் வரைக்கும் செக்யூரிட்டியை ஃபுல் டைட் பண்ணிட்டேன் சார். சீனா பிரிஞ்ச ஒரு மாதிரி நிக்க வச்சிட்டா பாத்துக்கங்களேன். வெரி குட் சார். ஒரு சின்ன ரிக்வஸ்ட். என்ன? அந்த குச்சிதாடி வக்கீல் போற வண்டியில நீங்க போகாதீங்க சார். ஏயா? அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கொலகாரனோட லட்சியமே இந்த மாதிரி வக்கீல்களை போட்டு தள்ளுறதான் சார். எக்கு தப்பா நீங்க அதுல போய் உட்காந்து கார் பாசிங்ல புல்லட் கிராஸ் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா? அதுதான் சார் சொல்ல வந்தேன். பீ சீரியஸ். சரி சார். Will you come with me? சார், இந்த வண்டி தான் சார். நோ. என்ன திடீர்னு வண்டியை மாத்திட்டாப்ல? ஏய், எதுலயா போய் தொத்திட்டு வாங்க. ஜீப்ல இருங்க. ஆ ஓகே சார். வெல்கம் சார். தைரியமா நீங்க இந்த கேஸ் அட்டன் பண்றதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வக்கீல்களுமே இந்த கேஸ் எடுத்துக்க ரொம்ப பயந்தாங்க சார். நீங்க இந்த கேஸ் டீல் பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வக்கீல்களுக்கு இது ஒரு தன்மான பிரச்சனை. இந்த கேஸ்ல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சாகணும் சார். அட்டா ஸ்வேதா இது வரைக்கும் என்ன கேஸ் தோத்துட்டாரே? டெஃபினிட்லி ஹி வில் அச்சீவ் திஸ் கேஸ். நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆவலையே.
அப்பவே நான் சொன்னேன் சார், நீங்க கேட்கல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா? அது சார், இப்பவும் ஒன்னும் மிஸ் ஆகல. அவன் வேணும்னா இறங்கினதுக்கு அப்புறம் அடிச்சிருக்கிறான். டேய் சடப். ஆமா, சட்டப்பு பாம்பல மாட்டிருந்தா கெட்டப் மாதிரி கட்டையில போயிருப்ப. ஹலோ சார், நான் கார்த்திகேயன் பேசுறேன். ரிமோட்டை பயன்படுத்தி தான் பாம்பை வெடிச்சிருக்கான்னு எங்க லேப் ரிப்போர்ட் சொல்லுது. கொலக்கான பக்கத்துல தான் இருந்திருக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சித்தார், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி இருந்துச்சுங்க. ஆமாம் சித்தார்த், நான் இந்த கேஸில் ஆஜர் ஆனதுலேருந்தே எனக்கு ஒரே மென்டல் டென்ஷன். ஸ்வேதாவும் ரொம்ப அப்செட் ஆகிட்டா, அதனால் இந்த கேஸில் ஆஜராகாமல் டெல்லிக்கு திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன நினைக்கிற? ஹே, நிஜமாவா? இதான் நான் எதிர்பார்த்தேன். சந்தர்ப்பம் பார்த்து நானே உங்களுக்கு சொல்லான்னு இருந்தேன். இப்போ நீங்களே மனசு மாதிரி இந்த முடிவு கொடுத்ததோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ நான் இந்த கேஸை கைவிடுறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கா? இருக்காத பின்ன. நீங்கள் தங்கச்சி மாப்பிள்ள, தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்து அதில் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எங்கே என் தங்கச்சியுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்பா, தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடுன்னு பயந்தியா, அழிச்சிடுவோமேனு பயந்தியா? You are the murderer. Criminal lawyer say kola pandra criminal. Eppadi kandupidichen paakriya? Very simple. Na andha car la dhaan povennu enakkum unakkum mattum dhaan theriyum. Adhe car la bomb kondu vechi na paadhukaapana doorathukku ponadum remote control la andha bomb vedikka vechadhum nee dhaan. Because na indha case la aajar aagama பயந்து திருப்பி டெல்லிக்கு போயிடுவேங்கிறது பிளான். இத நான் கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பயந்துட்டார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல, அதே மாதிரி நீ வாழணுங்கிறதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். எவ்வளவு கொலை பண்ணிருப்ப? மூணு கொலை. மூணு கொலைக்கு உனக்காக நான் கோர்ட்டில் ஆஜராய் என்ன எது தொழில் தர்மம்? சாட்சி குண்டில் இருக்கிறவங்க சத்தியம் வாங்கி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்லி கேச உடைக்கிறீங்களே, இதான் தொழில் தர்மமா? நியாயமும் உண்மையும் உங்க பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு கூட உங்க வாத திரும்பியால் அநியாயத்தை காப்பாற்றி விடுறீங்களே, இதான் உங்க தொழில் தர்மமா? ஜாதி மதம் இனம் மொழிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவசமா கிடைக்க வேண்டிய நீதியை இப்படி வியாபாரமாக வித்திக்கிட்டு இருக்கீங்களே, இதான் உங்க தொழில் தர்மமா? எஸ் நாங்க செய்யறது சட்டப்படியான தொழில். அதுக்கு சட்டமே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. சமுதாயம் அங்கீகரிக்காது. காவல்துறை அதிகாரம் அதுமீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீதித்துறை அங்க உருவாயிருக்கு. அந்த நீதித்துறை களங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பிக் பாக்கெட் அடிச்ச ஒரு வருஷம், ரவுடித்தனம் பண்ண நாலு வருஷம், கற்பழிச்ச ஆறு வருஷம், கொலை பண்ண பதினாலு வருஷம், தேச துரோகம் பண்ண தூக்கு தண்டனை. அப்படிப்பட்ட தப்பு பண்ண குற்றவாளிகளை நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தண்டனை? சட்டத்தோட பார்வையில் நீங்க செய்யறது தொழிலா இருக்கலாம், ஆனா சமுதாயத்தோட பார்வையில் வியாபாரம். Shut up! Law is a kolapandra criminal rascal, nee.
எங்கிட்ட எல்லாம் பத்தி பேசுறியா? நான் லாயர்ஸ் மட்டும் தான் கொலை பண்ணிருக்கேன், ஆனா நீங்க லாவே கொலை பண்ணிருக்கீங்க. இது பாருங்க, இந்த நாட்டு எந்த துறை வேணாலும் கெட்டு போகலாம், ஆனா நீதித்துறை மட்டும் கெட்டு போயிடக்கூடாது. பிகாஸ் இவன் கிங் இஸ் அண்டர் தி லா. கைய வெட்டின ரவுடி கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க காப்பாத்தி விடுறதுனாலதான் அடுத்த நாள் அவன் இன்னொருத்தர கழுத்து விட்டான். அவன் சட்டத்து மேல இருக்கு மரியாதையும் பயமும் போயிடும். இன்னைக்கு வீதிக்கு ஒரு ரவுடி, ஊருக்கு ஒரு தாதா பெருகி போய் கிடக்குறாங்களே, அதுக்கு காரணம் நீங்க தான். தப்பு பண்ணிட்டோம் வெக்கப்பட்டு தலையை குடி வேண்டியவல்ல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாடா காட்டிட்டு சிரிச்சிட்டு போறானே, அது காரணம் நீங்க தான். வருஷம் பூரா ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ண வேண்டியவன், வாழ்நாள் பூரா சுதந்திரமா கொள்ளை அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறன்னா அது காரணம் நீங்க தான். நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா பிளாட்டி கிரிமினல்? அதான் ஊரு ஊருக்கு ஒரு கட்சி வச்சிருக்கால, அவனுக்கு ஒரு கொடி வச்சிருக்கால, அவங்கிட்ட போய் பேசு. உன் வேதாந்த இந்த நாடு எக்கடி கட்டு போனாலும் ஐ பிளாட்டி டோன்ட் கேர். இது பாருங்க, நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, காப்பாற்றப்பட வேண்டியவங்க. இது ஒரு புனிதமான தொழில். எத்தனையோ தேச தலைவர்கள், மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, வ.உ. சிதம்பர பிள்ளை, டாக்டர் அம்பேத்கர், எல்லாரும் உங்க மதிய வக்கீல். அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாங்க, ஆனா நீங்க ரவுடிங்களுக்கு கொலைகாரங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஆன்மீக பூமியா இருந்த நம்ம தேசத்தை அராஜக பூமியா மாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பலி கொடுத்து போனா பிள்ளைங்களை கடத்துறாங்க, பொண்ணுங்க வெளியே போனா கற்பழிச்சாங்க, வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டையே காலி பண்ணிடுவாங்க. நியாயம் நீதியின் தட்டி கேட்டா ஆளுங்களை முடிச்சிடறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் மக்கள் பயந்துகிட்டே வாழ வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க பயத்தை போக்க ஒரு அரசாங்கத்தாலே முடியாது, ஒரு ராணுவத்தாலே முடியாது, ஒரு போலீஸாலே முடியாது, ஏ ஆன்மீகத்தாலேயும் முடியாது. உங்களால் மட்டும்தான் முடியும். உண்மையான குற்றவாளிகளுக்கு ஆஜராக மாட்டோம்னு ஒவ்வொரு வக்கீல் சொன்னாலே போதும், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும், குற்றங்கள் குறையும், மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொத்து சுக சம்பாதிச்சு வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கியிருக்கேன், கெடுத்துடாதீங்க. தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இந்த கேஸில் ஆஜராகாம போயிடுங்க ப்ளீஸ். இவ்வளவு நேரம் நீ மிரட்டி பார்த்த, நான் பயப்படலன்னு தெரிஞ்சது கெஞ்சி பார்க்கறியா? இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் விழுந்துட்டேன். கட்டின பொண்டாட்டியை கைவிடுவேன் தவிர கட்சிக்காரனை கைவிட மாட்டேன். நாளை கோர்ட்டில் ஆஜராய தீர்வேன். இதை பார், இதையும் மீறி நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போனா அந்த கடவுளை நினைச்சாலும் நான் காப்பாற்ற முடியாது. என் தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொன்னுடுவேன், கொன்னுடுவேன். நாளைக்கு நீ என்ன என்ன கொல்றது? இப்ப நானே உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம், புல்லட்ஸ் இங்க இருக்கு, சுடு. உணர்ச்சி வசப்பட்டிருக்க, அதனால தான் துப்பாக்கியில புல்லட் இருக்கா இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன். நிதானமா முடிவிடு. எனது வக்கீல்களை கொலை பண்றது எங்க அண்ணனா? வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர்ந்து வக்கீல்களை கொல்லும் கொலைகாரன் யார் என்று அடையாளம் தெரிந்தது. கொலைகாரனுக்கு மக்கள் ஆதரவு, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 10 லட்சம் பரிசு, காவல்துறை அறிவிப்பு. விரிவான செய்திகள். பிரபல நட்சத்திர ஓட்டல் ஒன்றின் நிர்வாகியான சித்தார்த் என்பவர்தான் அந்த கொலைகளை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் வக்கீல் அசோக் மேத்தாவின் மனைவி ஸ்வேதாவின் உடன் பிறந்த அண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் குற்றவாளி சித்தார்த்துக்கு ஆதரவாக பல்வேறு பொதுநல சங்கங்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. இருந்த போதிலும் கற்பழிப்பு வழக்கில் இருந்து வாபஸ் பெறும் பேச்சுக்கு இடமில்லை என்று வக்கீல் அசோக் மேத்தா கூறியுள்ளார். இந்த மாதிரி வக்கீல்களால தான் நம்மள மாதிரி நேர்மையான வக்கீல்களுக்கு பேர் கெட்டு போகுது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம். வழிவிடு. விட மாட்டேன். நீங்க பாருங்க, அந்த பொண்ணோட சாபம் நமக்கு வேண்டாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை கெடுக்கிற பாவிங்களை தப்பிக்க விட்டா நாட்டுல ஒரு பொண்ணு கூட நிம்மதியா நடமாட முடியாதுங்க. பிளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் சொல்லி கொடுத்த டயலாக இல்லங்க. என்ன கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையில சொல்றேன். என்னோட அடுத்த கேஸ் நம்ம டிரைவர்ஸ் கேஸ் தான். ஆபீசர் இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் அடிச்சு விரட்டி கிளியர் பண்ணி வை. டு இட் ஓவர். எஸ் சார். அவங்களுக்கே தெரியாதது சாதாரண சிட்டிசன் எனக்கு எப்படி தெரியும். கணவன் பேசுறேன். எவரி திங் இஸ் ஓவர் சார். நீங்க வரலாம். வணக்கம். தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. மட்டும் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா
உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரே ஒரு கேள்வி, மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தப்பான வக்கீல கொல்றதே உங்க லட்சியமா வச்சிருந்தீங்க, இப்ப அரெஸ்ட் ஆயிட்டீங்க, உங்க லட்சியம் தோத்து வச்ச சார். இல்லை இல்லை, இப்பதான் என்னுடைய லட்சியம் ஜெயிச்சிருக்கேன். யாருங்க இவங்கெல்லாம், யார் சார் இவங்கெல்லாம்? இத்தனை போலீஸ் சுட்டு தள்ளும் போது உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம துப்பாக்கி குண்டுகளை தோல்லையும் மாரலையும் சுமந்தாங்களே, இவங்கெல்லாம் என்னுடைய அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா, என்ன உறவு? இவங்க காப்பாத்துறது சித்தார்த்த அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் இல்லை. அவருடைய லட்சியத்தை என்னுடைய லட்சியம், மக்களுடைய லட்சியமா மாறிச்சு. உயிர் கொடுக்க துணிஞ்சவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும். இனிமே எந்த வக்கீலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவா கோர்ட்டு வாசு பண்ணாதீங்க. இவங்களை மனசுல வச்சுங்க. ஜெயஹிந்த், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும், ஆனா அதை நாம கொடுக்கூடாது. சட்டம் தான் கொடுக்கும். எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கையை நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது.